சிவனுடைய பக்தர்கள் வீட்டில் கட்டாயம் லிங்கம் அல்லது சிவன் படம் வைத்திருப்பார்கள் சிவபெருமான் படத்தை வீட்டில் தனியாக வைத்திருக்கக்கூடாது என்று கூறப்படுகிறது சிவனும் பார்வதியும் தம்பதி சமேதராக இருக்கும் படத்தை தாராளமாக யார் வேண்டுமானாலும் வீட்டில் வைத்து வழிபடலாம் இதனால் குடும்பத்திற்குள் கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படாது என்பது சாஸ்திரநியதி கணவன் மனைவி ஒற்றுமை செல்வ வளம் தொழில் விருத்தி போன்றவை ஏற்பட சிவபெருமானை வழிபடலாம் இப்படி பக்தர்கள் துயர் தீர்க்கும் எம்பெருமான் ஈசனுக்கு எந்தெந்த நாளில் என்னென்ன நிவேதனம் செய்ய வேண்டும் திங்கட்கிழமை திங்கட்கிழமை என்பது சிவபெருமானுக்கு உகந்த கிழமையாகும் இதனை சோமவாரம் என்றும் கூறுவார்கள் சோமவார விரதம் இருப்பவர்களுக்கு கேட்டவரம் எல்லாம் கிடைக்கும் என்பது ஐதீகம் சோமவார விரதத்தை சிவபெருமானுக்கு கடைபிடிப்பது வழக்கம் அப்படி திங்கட்கிழமை விரதமிருந்து சிவபெருமானை வழிபடுபவர்கள் பால் சாதம் அல்லது தயிர் சாதம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைப்பது நல்லது இதன் மூலம் வருமானம் பன்மடங்கு பெருகும் என்பது ஐதீகம் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபட்டு விரதம் இருப்பவர்களுக்கு ஞானம் உண்டாகும் என்பது விதியாகும் சிறந்த அறிவாற்றல் பெற செவ்வாய்க்கிழமையில் ஈசனை வணங்கலாம் அப்படி அவருக்கு செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்யும் போது நெய்வேத்தியம் படைக்க வெண்பொங்கலை தயார் செய்வது மிக மிக நல்லது கல்வி கற்கும் மாணவர்கள் கலைகளை கற்க விரும்பும் அனைவரும் ஈசனை செவ்வாய்க்கிழமையில் வழிபடலாம் புதன்கிழமை புதன்கிழமை என்ற சிவபெருமானை வழிபடுபவர்கள் சுபகாரிய தடைகள் நீங்க பெறுவார்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பது ஜோதிட பழமொழி அத்தகைய சக்தி வாய்ந்த புதன்கிழமையில் சிவபெருமானை விரதமிருந்து வழிபட வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் புதன்கிழமையில் வழிபடுபவர்கள் செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் கதம்ப சாதமாகும் அதாவது அனைத்து காய்கறிகளும் சேர்த்து செய்த சாதம் கதம்ப சாதமாகும் இவ்வாறு செய்ய சுபகாரிய முயற்சிகள் தடையில்லாமல் வெற்றி பெறும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை வியாழக்கிழமை குருவின் ஆதிக்கமுள்ள வியாழக்கிழமை மிகவும் விசேஷமானதாகும் சுகபோக வாழ்வு பெறவும் சொத்து சுகங்களை அனுபவிக்கவும் வியாழக்கிழமையில் ஈசனை வழிபட வேண்டும் ஈசனை அடைக்கலம் தேடி செல்வோர் துன்பக்கடலில் மூழ்குவதில்லை எனவே அவரின் அருள் பெற வியாழக்கிழமை என்று பூஜை செய்பவர்கள் சித்திரானம் படைத்து வழிபடலாம் இதனால் வாழ்வில் சகல சம்பத்துக்களும் பெறுவதாக ஐதீகம் உள்ளது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானதாகும் சிவபெருமானையும் அம்பாளையும் சேர்த்து வழிபட குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கி காணப்படும் கணவன் மனைவிக்குள் திடீர் பிரச்சனைகள் ஏற்படுவது தடுக்கப்படும் கணவன் மனைவிக்குள் பிரிவு உண்டாகும் போது வெள்ளிக்கிழமையில் சிவபெருமானை நோக்கி விரதமிருந்து வழிபாடு செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்யும் போது நிவேதனமாக பால் பாயசம் வைப்பது முறையாகும் சனிக்கிழமை சனிக்கிழமைகளில் சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு நவகிரக தோஷங்கள் விலகும் என்பது நியதி சனிக்கிழமையில் பைரவர் வழிபாடு சிவபெருமானுக்கு வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு சனி பகவான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் மிகவும் விசேஷமாகும் நவகிரக தோஷங்கள் ஆட்கொண்டிருக்கும் போது அவைகள் விலக முற்றுமறிந்த ஈசனை வழிபட வேண்டும் அப்படி சனிக்கிழமையில் சிவ வழிபாடு செய்பவர்கள் புளியோதரை வைத்து வழிபட வேண்டும் என்பது முறையாகும் விரதத்தை முடித்த பின்பு புளியோதரை தானம் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் சிவபெருமானுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன இந்த நாளில் சர்க்கரை பொங்கல் செய்வது மிகுந்த பலனை தரக்கூடியதாகும் ஞாயிறன்று சிவ வழிபாடு செய்த பின் சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்வது எல்லா வளங்களையும் கிடைக்க செய்யும் பதினாறு பேர்களையும் பெற்று புகழின் உச்சிக்கு செல்லலாம் ஒவ்வொரு கிழமையிலும் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யும் போது நூற்றி எட்டு ருத்ர மந்திரம் உச்சரிக்க எண்ணிய எண்ணமெல்லாம் அப்படியே ஈடேறும் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்க பிரிட்டன் தமிழ் பக்தி